இவன் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன்னு. ஏன்னா யாரை பத்தி பேச, மோடியை பத்தி தவறாக பேசியதால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இங்க அவையில் வெளியே பேசியது. இன்னைக்கு பார்த்து ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னே நின்று சரியான பாதையை எடுத்து செல்லும். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி அவர் ஆட்சி புரிந்த 8 மாதத்தில் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்று பேர் வருகின்ற அளவிற்கு சிறப்பான ஆட்சி நடத்தி, அதற்கு பிறகு இந்தியாவில் யார் டாப் 1 முதல்வர்னா அது திரு மு க ஸ்டாலின் என்ற பெருமையை பெற்று, அது மட்டுமல்ல அவர் ஆட்சி காலத்தில் வந்தபோது கொரோனா 3 மாதத்தில் கொரோனாவுக்கு தடுப்பூசியை ஒரு இயக்கமாக நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் உயிரை காத்தவர். அப்பொழுது அவர் ஆட்சி குறிப்பு வந்தபோது உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ் சென்னையிலே மழை சாதாரணமில்லை, பெரிய பெரும்பரிய மழை பெய்து சாலையெல்லாம் தண்ணீர்கள் தேங்கி நின்றன, மக்கள் எல்லாம் அவதிப்பட்டார்கள். இல்லை, இன்னும் ஓராண்டுக்குள் நான் மழை நீர் கால்வாய்களை கட்டி சென்னையிலே என்றைக்குமே மழை நீர் சாலையிலே தேங்காது என்று சொல்லி சொல்லி அதை செய்து காட்டி இன்னைக்கு சிறப்பு மிகு ஆட்சி புரிகின்ற நம் தமிழக முதல்வர் அவர்களின் 71வது புறநாளை முன்னிட்டும் கழகத்தின் 100 அடி கழகத்தின் ஆலமரமாக இருக்கின்ற கழகத்தின் ஆணி வேறாக திகழ்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு சிறப்பு சேர்க்கின்றவர்களே, 700 பேருக்கு பொருட்கழிவு வழிகின்ற நிகழ்ச்சிக்கு இன்றைய இளைஞர்களின் நிகழ்காலம், நாளை தமிழகத்தின் எதிர்காலமாக திகழ்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆற்றல் பொருந்திய அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தான் அவரை பாராட்டணும், ஆனால் அவரே தன்னை பாராட்டிவிட்டார். ஏன்னா ஆனால் அது பாராட்டத்துக்குரிய சொந்தக்காரர் தான் நம் அருமை சகோதரர் சிற்றரசு அவர்கள். ஏனென்றால் உண்மையிலே பார்த்தீங்கன்றால் அவர் இளைஞர்களில் இருந்தாலும் சரி, பிறகு இங்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் ஆன பிறகு அவர் எடுத்து நடத்திய எந்த தேர்தலும் அனைத்து தேர்தலும் கழகத்தினர் வெற்றி பெற வைத்த பெருமை உரியவர் யார் என்றால் அது அருமை சகோதரர் சிற்றரசு அவர்கள் தான். அவர் இந்த ஸ்பீட்ல போனா மற்ற மாவட்டத்தில் பொறாமப்பட போறாங்க. ஏனென்றால் இவ்வளவு அழகாக குறிப்பா உங்களை எல்லாம் அழைத்து அது கேட்டது எப்படி செலக்ட் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, 65 வயதுக்கு பிறகு மேல் உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் அழைத்து அவர் வந்து சிலர் விருதுக்கு வர முடியாமல் இருப்பார்கள், இருந்தாலும் பரவாயில்ல வீட்டிலே இருங்க, நாங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்தங்கள் யாராவது சொந்தங்களை அனுப்புங்கள் சொல்லி ஏன் 65 கேட்டேன். இல்லைங்க, நான் கணக்கு போட்டேன்னு, நம்ம தலைவர் தேர்தல் நிற்கும்போது தளபதி தேர்தல் நிற்கும்போது இவர்களுக்கெல்லாம் வயது 27-30 இருந்திருக்கிறோம். அந்த காலத்திலே தலைவருக்காக தளபதிக்காக வேலை செய்த கழகத்தினர் தான், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் சொல்வார்கள். கழக அப்பெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா கட்சி பின்னாடி அழியே, உன் கட்சி என்ன உனக்கு என்ன பண்ண போதும் கேட்பாங்க. இப்போ பாருங்க, இன்று உதயநிதி அவர்கள் தலைமையிலே உங்களெல்லாம் கௌரவப்படுத்துகின்ற அளவுக்கு நம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் தான், நீங்கள் தான். இன்று பார்த்தீங்கன்றால் ஒரு முக்கியமான கட்டத்திலே நாடு போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்து அனுப்பினீர்கள், ஆனால் அங்கே நாடாளுமன்றத்திலே அவை நடப்பதே இல்லை. ஏன் நடப்பதில்லை என்ன ஒன்றும் இல்லை, அவைக்கு பிரதமரே வருதில்லை. முதல்ல அவைக்கு யார் வரணும், பிரதமர் வரணும். அவர் வருவார், ஆனால் அலுவலகத்திலே உட்கார்ந்துட்டு போவார். அவை அமளியில் இருக்குது. அமளி யார் செய்கிறார், எதிர்கட்சியா? இல்லை, நாங்கள் அமளியிலே ஈடுபடவே இல்லை. அமளியில் ஈடுபடுவது யார், ஆளும் பாஜக. எதுக்காக அமளியில் ஈடுபடுகிறார், ராகுல் காந்தி என்ன செய்கிறார், இங்கிலாந்திலே ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறார், இந்தியாவிலே பத்திரிகை சுதந்திரம் பறி போய்விட்டது, மக்கள் தங்கள் கருத்தை எளிதாக சொல்லக்கூடியவில்லை, இந்தியா வந்து மிக ஒரு இருட்டான பாதையை நோக்கி செல்கிறது, அதுக்கு காரணம் யார் என்றால் இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பாஜக ஆகின்றார். இல்லை, ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு அவையில் வந்து பாராளுமன்ற அவையில் ஒரு சட்டம் இருக்கு, அவைக்கு வெளியே பேசுனதை நீங்க அதை பத்தி உள்ள பேசவே கூடாது. ஆனால் பாஜக என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி இந்தியாவை கேவலப்படுத்தி விட்டார். என்ன சொல்லுவாங்கள,
இவன் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன். ஏன்னா யார் பத்தி பேச, மோடியை பத்தி தவறாக பேசியதால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இங்க அவையில் வெளியே பேசியது, அவையிற்குள் பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்பது நியாயமான சட்டத்துக்கு உட்பட்டது. அது ஏன் செய்கிறார்கள் தெரியுமா? பாருங்கள் எவ்வளவு தந்திரமாக மக்களை திசை திருப்புகின்ற ஒரே நோக்கம் உடையது பாஜக. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி கர்நாடக மாநிலத்திலே தேர்தல், அங்கே பாஜக பட்டப்பேர் இருக்குமா? ஊழல் பாஜக, கமிஷன் பாஜக. அங்கே பாஜக படுதோல்வியை காணப்போகுது. அதை திசை திருப்பி பாராளுமன்றத்தில் ஒரு ஆளுங்கட்சியே அங்கே அமளியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்றால் 15-3 வாரம் உங்கள் பாராளுமன்றம் நடக்கவே இல்லை. ஆனால் அதை பற்றி யார் கவலைப்பட வேண்டும்? பிரதமராக இருக்கின்ற திரு மோடி கவலைப்பட வேண்டும். அதை பற்றி கவலைப்படாமல் இன்னமோ மக்கள் படம் வீணாக போனால் என்ன, மக்கள் பிரச்சனைகள் பேசினால் என்ன, பேசாமல் இருந்தால் என்ன, எனக்கு என் நண்பர் அதானியை காப்பாற்றிட வேண்டும், எப்படியாவது பாஜக அங்கே டெபாசிட் இழக்காம கருணாகரில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒரே நோக்குடன் மக்களை பற்றி கவலைப்படாமல் திசை திருப்புகின்ற மக்கள் இருக்கிறார்கள். நான் ஏன் இது சொல்றேன் என்றால், பாதி மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பாராளுமன்றம் ஏன் முடங்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு தந்திரமாக இவர்கள் பாஜக கலைஞர்கள் எவ்வளவு நாட்டையே திசை திருப்பி ஒரு திசை திருப்பி அரசியலை நடத்தி இந்தியாவை பெரிய இக்கட்டான நிலையை கொண்டு போகிறார்கள். இதை உணர்ந்துதான் நம் முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வரும் வாரத்திலே இந்தியா உள்ள அனைத்து தலைவர்களிலும் பேசி ஒரு சரியான எதிர்கட்சியை எதிர்கட்சி ஒன்றா ஒரே மேடையிலே கொண்டு வந்து இந்த பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நல்ல நிலையில் இருக்கிறார். அவரை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்து ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னே நின்று சரியான பாதையை எடுத்து செல்லும். அது எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அது நாட்டுக்கு தேவையில்லை, நாட்டுக்கு எதிரானது என்று முதல் குரல் கொடுத்தது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அப்பொழுது தலைவர் நம் கலைஞர் அவர்கள். அதற்காக நம் தளபதி உட்பட ஆயிரக்கணக்கானோர் சிறைக்கு சென்றோம், ஆனால் நாம் தளரவில்லை. சிறைக்கு சென்றோம் மீன் வரும்போது வீரர்களாக, ஜனநாயகத்தை காத்த வீரர்களாக அனைவரும் வந்தார்கள். அதே போலதான் இன்று ஒரு போர் நடக்கிறது. அது முக்கியமான போருக்கு இன்றைக்கு தலைமையேற்றிருக்கிறவர் யார் என்றார், நம் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு எனக்கு என்ன பெருமை, சிற்றரசு பேசும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ என்ன அமைச்சர் உதயநிதி அவர்கள் தேப்பாக்கத்தான் சொந்தம் நினைத்தான். ஏன்னா காரணம் காரணம் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இன்று அமைச்சரான பக்கம் தமிழ்நாட்டுக்கே அவர் ஒரு இவர் சொந்தக்காரர் ஆகிட்டார், இல்லை எல்லா பக்கமும் போகிறது இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்றால் அவர் ஆனதினால் மிகவும் கொடுத்து வைத்தவர் யார் என்றால் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தான். ஏனென்றால் 3 தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாவட்ட செயலர் வேறு வழியே கிடையாது, ஒழுங்காக பண்ணுறார், சிறப்பாக பண்ணுறார். ஏனென்றால் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணும் இன்னும் இது காரணம் என்றால் இன்னைக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்றால் நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மத்திய சேனையில் உட்பட்டு வந்ததால் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறை அந்த தொகுதிக்கு செல்லும்போது நான் செல்வேன். ஒவ்வொரு முறை என்றால் வாரத்தில் 3 நாள் தொகுதி பக்கம் போயிட்டே இருப்பார். காலபுரி நிகழ்ச்சி, சாலை நிகழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் தலைவர் பிறந்தனால நலத்திட்டங்கள் அங்கே வாரி வாரி வழங்கப்படும். அது அவரை மாதிரி யாருமே கொடுக்கவே முடியாது. எனக்கு தெரியும் மற்ற தொகுதியில் என்னப்பா சேப்பாக்கத்து மட்டும் தான் வருது, அது குறிப்பாக ஒரு பகுதி இருக்குது, ஒரு தெரு இருக்குது, இந்த பக்கம் மயிலாப்பூர், இந்த பக்கம் சரி சேப்பாக்க திருவள்ளி, ஒரு பக்கம் மயிலாப்பூர் வரும், ஒரு பக்கம் திருவள்ளிக்கேணி பகுதி வரும், இந்த பக்கம் ஐயோ ரோடு இப்படி போட்டாங்களே, ரோடு தள்ளி எங்கள் பக்கம் போட்டா நாங்களும் சேப்பாக்க திருவள்ளிக்கேணி வாக்காளர் இருப்போம், நாங்களும் உதயநிதி ஸ்டாலினிடம் பரிசு பொருட்களை பெறலாம் என்ற அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் நமது மாவட்ட செயலர் அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அண்ணா நகர் ஆயிரம் வழக்கு என்றது 3 தொகுதிகளுக்கும் சிறப்பாக செய்கிறார். ஒன்று செய்தே கொண்டிருப்பார், அது போல இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 700 நபர்களுக்கு பார்த்தீங்கன்றால் 1,000க்கு 10,000 ரூபாய் கொடுப்பது உண்மையிலே சொன்னால் ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை படைத்த திரு சிற்றரசர்கள் என் மனமால பாராட்டுகிறேன்.